அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வைட்டமின் ஏ நிறைந்த எளிய உணவுகள். உடல் ஆரோக்கியமாக இருக்க நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஊட்டச்சத்துள்ள மற்றும் விட்டமின்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் உடல் மட்டுமின்றி சருமமும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும். சொல்லப்போனால் ஒருவர் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளாரா என்பதை சருமத்தை வைத்தே சொல்லலாம். எனவே ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். இத்தகைய உணவுகள் உடலில் செயல்பாட்டை அதிகரிப்பதோடு சருமத்தையும் உடலையும் நன்கு இளமையுடன் வைத்துக்கொள்ள பெரிதும் துணையாக உள்ளது. ரெட்டினாய்டு ஏ மருந்துகளில் இருப்பது போன்று விட்டமின் ஏயிலும் சருமத்தில் ஏற்படும் அழற்சிகள் மற்றும் காயங்களான முகப்பருக்களை சரி செய்யும் தன்மை நிறைந்துள்ளது. உடலில் உள்ள டாக்சின்களால் சரும செல்கள் பாதிப்படைவதை வைட்டமின் ஏ தடுக்கிறது. வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள், குறிப்பாக கண் மற்றும் பார்வை தொடர்பான பல கோளாறுகளுக்கு வைட்டமின் ஏ குறைபாடு வழிவகுக்கிறது. மாலை கண் நோய், கண் வறட்சி, கண் புள்ளி, கருவிழிநைவு, நோய் எதிர்ப்பு எதிர்வினைகளில் பாதிப்பு ஏற்படுதல், சருமம் தடிமனாகுதல், சரும வறட்சி, அரிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் ஏ நிறைந்துள்ள ஒரு சில எளிய உணவுகளை பட்டியலிட்டுள்ளோம். இதை கேட்டு தெரிந்து கொண்டு இனிமேல் இந்த உணவுகளை அதிகம் சாப்பிட ஆரம்பியுங்கள். கேரட். கேரட்டில் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது. எனவே கேரட்டை பச்சையாகவோ அல்லது ஜூஸ் போட்டோ குடிக்கலாம். 100 கிராம் கேரட்டில் 836 மைக்ரோகிராம் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. எனவே முடிந்த அளவில் இதனை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும். ஈரல். ஆடு, கோழி போன்றவற்றின் ஈரலில் கூட வைட்டமின் ஏ மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. எனவே இதனை உணவில் சேர்த்தால் இறைச்சியிலிருந்து பெறப்படும் வைட்டமின் ஏ சத்தானது உடலால் எளிதில் உறிஞ்சப்படும். சர்க்கரை வள்ளி கிழங்கு. கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கில் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது. அதிலும் அவை பீட்டா கேரோட்டின் என்றதாக உள்ளது. அதனை சாப்பிடும்போது அது உடலில் வைட்டமின் ஏ ஆக மாறிவிடுகிறது. பசலைக்கீரை. இந்த கீரையின் நன்மைக்கு அளவே இல்லை, ஏனெனில் இதில் வைட்டமின் ஏ அதிகம் அடங்கியுள்ளது. எனவே நல்ல அழகான சருமம் வேண்டுமெனில் பசலைக்கீரையை சேர்த்து கொள்ளவும். சீஸ். சீஸ் மற்றும் இதர பால் பொருட்களிலும் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்துள்ளது. இத்தகைய உணவு உடலை ஆரோக்கியத்துடன் வைப்பதோடு சருமத்தையும் அழகாக வைக்க உதவுகிறது. முலாம்பழம். கோடை காலத்தில் முலாம்பழம் அதிகம் கிடைக்கும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு வைட்டமின் ஏ சத்தும் அதிகமாக உள்ளது. முட்டை. அனைவருக்கும் முட்டையில் புரோட்டீன் மட்டும்தான் அதிகம் உள்ளது என்று தெரியும். ஆனால் இதில் வைட்டமின் ஏ சத்தும் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக முட்டையின் மஞ்சள் கருவில் அதிகம் நிறைந்துள்ளது. ஆகவே தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். அவகேடோ. அவகேடோவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகம் உள்ளது. இந்த கொழுப்புகள் வைட்டமின் ஏ சத்து எளிதில் உறிஞ்சுவதற்கு பெரிதும் துணையாக உள்ளது. எனவே இதனை ஜூஸாகவோ அல்லது பழமாக அப்படியே சாப்பிடலாம். மீன். மீன்களில் வைட்டமின் ஏ சத்து உடலுக்கு வேண்டிய அளவில் நிறைந்துள்ளது. மேலும் இதில் குறைவான அளவு சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளதால் இதனை சாப்பிடுவதால் சருமம் மற்றும் உடல் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும். பப்பாளி. பொதுவாக பப்பாளி அதிகம் சாப்பிட்டால் சருமம் பொலிவாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனெனில் இதில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது. ஆகவே தொடர்ந்து பப்பாளியை சாப்பிடுங்கள். புரொக்கோலி. 100 கிராம் புரொக்கோலியில் 31 மைக்ரோகிராம் அளவு வைட்டமின் ஏ சத்து அடங்கியுள்ளது. மேலும் இந்த காய்கறியை சாப்பிட்டால் சருமம் நன்கு இறுக்கமடையும். எனவே சரும சுருக்கத்தை போக்க நினைப்பவர்கள் புரோக்கோலியை உணவில் சேர்த்து கொள்வது நல்ல பலனை அளிக்கும். மாம்பழம். பழங்களின் ராஜா என்றழைக்கப்படும் மாம்பழத்தில் ஒருவருக்கு தேவையான அத்தியாவசியமான வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. அதிலும் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் அடங்கியுள்ளது. எனவே சருமத்தை பொலிவோடும் ஆரோக்கியமாகவும் வைப்பதற்கு மாம்பழத்தை உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இத்தகைய வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் மற்றும் சருமம் நன்கு இளமையுடன் பொலிவுடன் வைத்துக்கொள்ள பெரிதும் துணையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.